ஸ் திஸ் இஸ் லவன் யா எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சைன் ஏ டி பை ஒன் பிளஸ் காசிஏ ஈக்வல் ஒன் டிவை ஒன் மைனஸ் காசிஏ டிவைட் பை சைன் ஏ என்பதை நிரூபிக்கவும் கேட்டிருக்காங்க இப்போ இதில் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நான் எல்ஹெச்எஸ எடுத்துக்கோறேன் எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன்ஏ டிவைடட் பை ஒன் பிளஸ் காசியேன்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி நம்மளுக்கு ரெண்டு டேர்மாக கொடுத்துருக்க சொல்ல நம்மளுக்கு காஞ்சிகேட்டட் பெருக்கள் பெருக்கலாம் அது மாதிரி பெருக்கி நம்ம சம்ஸ் ஆன்சர் வர வைக்கலாம் சைன் ஏ டி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காஸ் ஏ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம இங்கே எடுத்துக்கிற காஞ்சிகேட்டட் பெருக்கள் வந்து மைனஸாக எடுத்துக்கணும் அதை பெருக்கிக்கணும் அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போது ஒன் மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் காஸ் ஏ பகுதியிலையும் தொகுதியிலையும் சேம் நம்பர்ஸால் இப்போ மல்டிப்புள் அண்ட் டிவைட் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு நம்ம டேரக்ட் மல்டிபிள் பண்ண சொல்ல சைன் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காசுன்னு வரும் கீழே இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் a ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காசுன்னு இருக்குது இது எப்படி இருக்குன்னு நான் a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்குது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை தான் நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம் அப்போ அந்த டேம்மில் எழுதுனா இது எப்படி எழுதலாம்னா ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம் ஏன்னா ஒன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது அப்போ இது தான் ஏ ஏ ஸ்கொயர்னா ஒன் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு கா ஸ்கொயர் ஏன்னு வரும் ஒன் ஸ்கொயர் எத்தனை முறை போட்டாலும் ஒன்று தான் வரப்போகுது அதனால் டேரக்டாக ஒன்றுன்னு போட்டிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு சைன் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் ஏ இந்த ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் ஏவை எப்படி எழுதலாம்னா சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம் சைன்ஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம் இப்போது இந்த சைன்ஸ் ஸ்கொயர் ஏவானது இந்த சைன் ஏக்கும் பொருந்தும் இந்த ஒன் மைனஸ் காசு ஏக்கும் பொருந்தும் அதனால் நான் தனித்தனியாக எடுத்து டிவைட் பண்ண போகிறேன் அப்போ சைன் ஏ டி டிவைடட் பை சைன்ஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காசு ஏ இன்ட்டு சைன்ஸ் ஸ்கொயர் ஏ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஏக்கு இந்த சைன் ஸ்கொயர் ஏல கேன்சல் பண்ணும்போது இங்கே ஒரே ஒரு சைன் ஏ மட்டும்தான் இருக்கும் லாஸ்ட்டாக ரிமைனிங் ஒன் மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ இதுதான் நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸில் ஃப்ரூ ப்ரூவ் பண்ண சொன்ன ஆன்சர் இது தான் நம்மளுக்கு வந்திருக்கும் ஓகே தேங்க்யூ